அவன் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவ இல்ல அவன் ஒரு அயோக்கிய இன்னைக்கு வேணா அவன் பெரிய நடிகனா இருக்கலாம் அவனோட பழைய வாழ்க்கைய பத்தின உண்மை எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றேன் அத அப்படியே பத்திரிக்கையில எழுதுங்க மேடம் முதல் படத்துல நீங்க அவர் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சீங்க அதுக்கு அப்புறம் அந்த படத்துல நடிக்கல சினிமா விட்டு ஒதுங்க என்ன காரணம் மேடம் ஒதுங்கல ஒதுக்கப்பட்டேன் ஓஹோன்னு வர வேண்டிய என்ன ஒரு படமும் இல்லாம வீட்ல உட்கார வச்சதே அன்னைக்கு சத்யா கொடுத்த அந்த பேட்டி தான் அவன நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ அம்மா அம்மா ஐயோ தினம் தயவு செய்து தினம் இப்படி ஒரு பேட்டி கொடு அப்பதான் கவலை வர சிரிக்க முடியும் யூ ஆர் சோ ஃபன்னியா என்ன பாக்குறேன் முதன் முதலா எப்ப உன்ன ஷூட்டிங்ல பார்த்தனோ அப்பவே என் மனசுக்குள்ள ஈரான் ஈராக் போர் வெடிச்சிருச்சு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் இது என்னோட வருங்கால பொண்டாட்டி அன்னைக்கு நான் ஒரு சாதாரண ஏழை நடிகன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஏன் மார்க்கெட்டு போய் ரெண்டு பேரும் தெரு தெருவா பிச்சு எடுத்த நல்லாவா இருக்கும் நந்தினி ஒரு பணக்காரன் காதலிச்சா செத்து போன தன்னோட மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கூட கட்டல ஆனா ஒரு ஏழை காதலிச்சா உயிரோடு இருக்கிற தன்னோட காதலிக்கு ஒரு தாலியும் கூட கட்ட முடியாது அடுத்த மாசம் மன்மோகன் சிங் தலைமையில அப்துல் கலாமோட ஆசீர்வாதத்தோட சோனியா காந்தி தாலி எடுத்து கொடுக்க பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் உனக்கு மேல நம்பிக்கை வரலனா அன்னைக்கு நான் உன தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிக்க சொன்னேன் இன்னைக்கு நான் நிஜமாவே சத்யா சத்யா உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுது பேசாம நீங்க ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணே கூட்டம் கூடுறதுக்கு தனி கட்சி ஆரம்பிக்க முடியுமாடா அப்படி பார்த்தா பிளாட்ஃபார்ம் லேக வைக்கிற கூட கூட்டம் கூடுது அதுக்கு அவன் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா யோ நடிகன்னா கூட்டம் கூடதே செய்ய எங்க எல்லாரையும் விட குள்ள மணிக்கு அதிகமா கூட்டம் கூட தெரியுமா ஏய் தனி கட்சி எல்லாம் வேண்டாம் பேசாம அரசியலுக்கு வருவேன்னு ஒரு அறிக்கை விடுங்கண்ணே அவரும் அரசியலுக்கு வர போறது இல்ல எதுக்கு அப்படி ஒரு அறிக்கை பண்ணா அண்ணே நீங்க அரசியலுக்கு வருவேன்னு அறிக்கை விட்டா நம்ம அண்ணன் சிஎம் ஆயிடுவாரு நாம எம்எல்ஏ எம்பி வட்டம் மாவட்டம்னு துட்டு சம்பாதிக்கலாம்ன்ற ஆசையில நம்ம ரசிகர்கள் உங்க படம் ரிலீஸ் அன்னைக்கு கொடி கட்டுவாங்க பூவ போடுவானுங்க தேங்காய் சுத்துவானுங்க தியேட்டர்ல ஒரு பரபரப்பு ஏற்படுத்துவானுங்க அப்ப கலெக்ஷன் கூடும் கலெக்ஷன் கூடுனா உங்க சம்பளத்தை ஏத்தலாம் இன்னும் நம்ம நாலு வீடு நாலு கார்னு வாங்கி கடைசி வரைக்கும் அரசியலுக்கே வராம இவனுங்களை ஆப்பாடிச்சிடலாம் அடங்கு உக்காமக்கா அரசியலுக்கு வர்ற அரசியலுக்கு வர்றேன்னு உதாரம் விடுறது இதுக்கு தானா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இல்லையா அதை விடு அரசியலுக்கு வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது என்னன்னு எப்படி கேட்டீங்க சிவப்பா இருக்கீங்களா கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க பேசாம சிவப்பு எம்ஜிஆர் சத்யா அப்படின்னு நாமளே போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவோம் கண்ணே ஒரே ஒரு எம்ஜிஆர் தாமா சிவப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் ப்ளூ எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் சின்ன எம்ஜிஆர் பெரிய எம்ஜிஆர் நெட்டை எம்ஜிஆர் குட்டை எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் கூறு போட்டு வித்துறாதீங்க இந்த உலகத்துல ஒன் சன் ஒன் மூன் அண்ட் ஒன்லி ஒன் எம்ஜிஆர் மூடி பண்டில இரு சீரும் சிங்கங்களே பாயும் புலிகளே முத்திரைத்தான் மோசடியில் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த ஊழல் பெருச்சாளிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டு அண்ணன் அறிவானந்தம் அவர்கள் ஆரம்பித்துள்ள புதிய கட்சி தான் இந்த ஜனநாயக மக்கள் கட்சி நான் இந்த வேலை மூலமாக ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் அடுத்த முதல்வர் அண்ணன் அறிவானந்தம் அவர்கள் தான் அடுத்தபடியாக அண்ணன் அறிவானந்தம் அவர்கள் பேசுவார்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழக மக்களை வாரிசு அரசியலே கூடாது என்பதற்காக தான் இந்த கட்சியை நான் தொடங்கியிருக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக நான் உழைக்க தயாராக இருக்கிறேன் இந்த ஜனநாயக மக்கள் கட்சி யாரையும் நம்பி ஆரம்பிக்கப்படவில்லை கடல் என திறந்திருக்கும் இந்த மக்கள் கூட்டத்தை நம்பித்தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நாற்பது வருஷமா மேட பேச்சுக்கு வராத கூட்டம் நாலு வருஷமா மேக்கப் போட்டவனுக்கு வந்துருச்சு ஐயா ராத்திரியோட ராத்திரியா நாளை வச்சு குளோஸ் பண்ணிடுவோம் வைத்திய கரத்தனமா பேசாது புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க நமக்கு கூட்டத்தை சேர்க்க சக்தி வேணும் அந்த சக்தி சத்யா கிட்ட இருக்கு உடனே அவனை கட்சியில சேர்த்து பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணு வேண்டாம் அறிவானந்த சார் சத்யாவை நம்ம கட்சியில சேர்க்கிறது ரிஸ்க் நாளைக்கு ஒட்டுமொத்த பேரை அவன் தட்டிட்டு போயிருவான் ஆமா அறிவானந்த சார் ஒரு நடிகரை நம்பி கட்சி நடத்த வேண்டிய அவசியம் நம்ம கட்சிக்கு இல்ல தப்பு பண்ண அரசியலோட அறிச்சுடைய தெரியாம பேசாது கையில தடியை பிடிச்சுதான் காந்தி தலைவரானார் கையில கொடியை பிடிச்சுதான் திருப்பூர் குமரன் தலைவரானார் இன்னைக்கு நடிகனோட கைய பிடிச்சாத்தான் நாட்டை ஆள முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு கோட்டையே கோடம்பாக்கத்தை நம்புற காலம் இது இன்னும் 24 மணி நேரத்துல அந்த சத்யாவோட ஜாதகம் என் கைக்கு வந்தாகணும் சத்யா அரசியலுக்கு வரக்கூடாது இனிமே சினிமாவில நடிக்க கூடாது
அவன் மூஞ்சில ஆசிட்ட ஊத்தி அவனோட இமேஜையே க்ளோஸ் பண்ணுறான். ஏனே இவங்க இந்த அடி அடிச்சிருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு அடி கூட பண்ணலனே. சீட் சார். என்ன? என்ன இது ரெட் மார்க்? படப்பிடிப்பில் நடிகர் சத்யாவுக்கு பயங்கர காயம், மூன்று வாரங்கள் ஓய்வு, ஆஸ்பத்திரியில் அனுமதி அப்படின்னு பத்திரிகை செய்தி கொடுப்போம். ஐயோ, அப்ப நம்மள நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருங்க கேதி மச்சா, பணத்தை வாங்குறவங்க பணத்தை கொடுத்தவங்களை பத்தி கவலையே படக்கூடாது. அனைவரும் ஒண்ணு இருந்தா என்ன வச்சு படம் எடுப்பாங்களா? தயவு செய்து நான் சொல்றதை மட்டும் அப்படியே பத்திரிகையில போடுங்க. அவருக்கு பட்டிருக்கிறது சாதாரண அடியில், ஷூட்டிங் வரது ஒரு மாசத்துக்கு மேல ஆகும். சத்யாவுக்கு என்ன ஆச்சு? நான் அவரை பார்க்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவர் முக்கியமான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சத்யா, இந்த அடி உங்களுக்கு எப்படி பட்டுச்சு? அந்த படத்துல 500 அடி பள்ளத்துல குதிக்கிற மாதிரி ஒரு சீன். அந்த படத்தோட டைரக்டர் கூட சொன்னேன், எதுக்கு சார் ரிஸ்க் எடுக்கிறீங்க, பேசாம டூ போட்டுக்கலாமே அப்படின்னு. நம்மளுக்கு டூ போட்டு பழக்கம் இல்லையா? நானே குதிக்கிறேன்னு சொல்லி குறிச்சேன், சுண்டு வரல அடிபட்டுருச்சு. அந்த படத்துல ஃபைட்டே இல்லைன்னு டைரக்டர் சொன்னாரு. முதல்ல கதைப்படி ஃபைட் இல்ல, நான் தான் கதை எக்கெடு கட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்ற பசங்க எல்லாம் கோச்சுக்குவாங்கல்ல, அதுக்காக ஒரு நாலு ஃபைட் வைக்க சொன்னேன். அது சரி, குதிச்சா கால தானே அடிபடும், கையில எப்படி அடிபடும்? நீ என்ன ஏடா குடும்ப கேள்வி கேக்குறியா? இந்த இடத்துல மட்டும் அந்த அங்கமுத்து இருந்தா கைகால எல்லாம் அமுக்கி விட்டு உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் உதட்டாலேயே உத்தரம் கொடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் அதை எதிர்பார்க்க முடியுமா? அங்கமுத்து நல்ல கலரா? அப்படியே உன் கலர். நல்ல ஹைட்டா? அதுவும் சேம் ஹைட் தான். அவரேதான் அண்ணே. சத்யா, சத்யா, ஏதோ ஒரு மர்ம கும்பல் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க கேள்விப்பட்டு மதுரை மாநாட்டை கேன்சல் பண்ணிட்டு அவசர அவசரமா உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன்ப்பா. உன் கண்ணுல ஒரு தூசி விழுந்தா கூட என் நெஞ்சல 100 ஊசி குத்துற மாதிரி இருக்குப்பா. ஹலோ, இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல, எதுக்கு அது மாதிரி இப்படி பாஸ்து கொட்டுறீங்க? உனக்கு எனக்கு அறிமுகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ நடிச்ச போன படத்துல வாரிசு அரசியல கூடாதுன்னு எங்க கட்சியோட கொள்கை ஆதரிச்சியே, அது மறக்கக்கூடிய விஷயமா அது? ஏனே அந்த படம் ரிலீஸ் ஆகலையே. யார் கமிஷனரா? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? என் கட்சியோட கல் துணிங்க சாஞ்சு கிடக்குது. 24 மணி நேரத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணடா, தமிழ்நாடு காஷ்மீர் ஆயிடும். சார், சார், புரிஞ்சு போச்சு சார். உங்க கட்சிக்கு டொனேஷன் வேணும் அவ்வளவுதானே? எப்பா, உன் பேட்டா தான் 4 காசு கொடுத்துருப்பா. சத்யா, சத்யா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த தமாஷான பேச்சு தான். சார், நான் சார் தமாஷ் பண்ண, படப்பிடிப்புல எனக்கு பயங்கரமா அடிபட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த ஆஸ்பத்திரியில வந்து அட்மிட் ஆயிருக்கேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இங்கிட்டு போயிருங்க. போறேன், என்ன சார் நிறைய பேர் கேரசன் பக்கத்துல ரேஷன் கடை இருக்குதா? அவங்க எல்லாம் உண்மையான தொண்டர்கள், நீ மட்டும் என் கட்சியில சேரலன்னா அவங்க தீ குளிச்சு தற்கொலை பண்ணிப்பாங்க. சார், என்ன சார் இது பாருங்க, எனக்கு அரசியலுக்கு எந்த விதமான ஆட்சி மலர்ந்திட ஜனநாயக மக்கள் கட்சிக்கு ஆதரவு திரட்ட முதல் முறையாக கொள்கை குன்று. கொள்கை குன்ற நடிகர் ஃபைவ் ஸ்டார் சத்யா முத்தம் இடுகிறார், முழக்கம் இடுகிறார். நாளைக்கு பீச்சில் மணல விட மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கணும். அங்கே கொடுக்க போற குரல் தமிழ்நாட்டோட தலையெழுத்திய மாத்தி அமைக்கணும். ஜனநாயக மக்கள் கட்சி 234 தொகுதியிலும் ஜெயிக்கணும். சரித்திரம் காணாத ஒரு ஆட்சியை நாம் அமைக்கணும். வாழ்க தமிழகம், வளர்க ஜனநாயகம். இப்படி 4 பேர் இருந்தா தமிழும் வாழும், ஜனநாயகமும் வளரும். சத்யானே, நான் அரசியலில் குதிக்க போறேன். வேணானே, அது ஒன்னையாவது விட்டு வச்சிருக்கேன் தயவு செய்து. இல்ல, ஏற்கனவே அரசியல் ஒரு சாக்கடை நாரி போய் கிடக்குது, அதுல நீங்களும் குதிச்சீங்கன்னா நாடு தாங்காதுன்னு. அரசியலுக்கு போயிட்டு வந்துருவேன். அரசியலுக்கு போய் வந்துருவீங்களா? அப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறமா குதிங்க. அண்ணே, இது உலக மேப். இந்த உலக மேப், இதுல இந்தியா எங்க இருக்குன்னு காட்டுங்க, அப்புறமா அரசியல்ல குதிங்க. இந்தியா
நம்ம நாடு அது ஒண்ணு காட்டணுமா கமான் காட்டுங்க எங்க காட்டுங்க கமான் என்ன நாச்சிங்க அடடா என் தாய் நாட்டையே காட்டி கொடுக்க சொல்றியா அண்ணே நீங்க அரசியல்ல குதிக்கலாம் கும்மி அடிக்கலாம் குளிக்கலாம் ஏன் நீச்சலே அடிக்கலாம் அப்படியே அடுத்த ஆம்லெட் போட்டு எல்லாரும் விநியோகம் பண்ணிடுறேன் நம்மளுக்கு இந்த அல்வா கொடுத்து கொடுத்து அழுத்து போச்சுங்க ஒரு சேஞ்சுக்கு ஆம்லெட் கொடுக்கலாமேனு ஆசைப்படுறேன் எப்ப ஒருத்தர் மேடையில ஏறி மைக் முன்னாடி நின்னதுக்கு அப்புறம் அவன் மேல முட்டையும் தக்காளியும் வீசப்படுதோ அப்பவே அவன் அரசியலுக்கு வர்றதுக்கு முழு தகுதியானவன் ஐஎஸ்ஐ முத்துரை குத்தியாச்சு இனிமா நடிகன் அரசியலுக்கு வரலாமா மேக்கப் போட்டவன் வேட ஏறலாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன் சினிமாக்கு அரசியலுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க அங்க ஷூட்டிங் இங்க மீட்டிங் அங்க மைக்கு முன்னாடி டப்பிங் பேசுறோம் இங்க மைக்கு முன்னாடி டப் சாப்பிடுறோம் அங்க ஸ்டுடியோவுக்குள்ள டூப்ளிகேட் சண்டை நடக்குது இங்க அசம்பிளிக்குள்ள நிஜமாவே சண்டை நடக்குது அங்க காசை வாங்கிட்டு 2.5 மணி நேரம் மக்களை ஏமாத்துறோம் இங்க ஓட்டை வாங்கிட்டு 5 வருஷம் மக்களை ஏமாத்துறாங்க ஆகவே மேக்கப் போடுபவன் நடிகன் மேடை ஏறுபவன் மகா நடிகன் சத்யா நவீன பத்தி பேசு சரி 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 எல்லாரும் சொல்றாங்க இந்தியால வறுமை போகணும்னா நதிகளை எல்லாம் ஒன்னா இணைக்கணும் நான் கேக்குறேன் இந்த நதிகள் எல்லாம் எங்க பிறக்குது மலையில தான் பிறக்குது சோ இந்தியால நிறைய மலைகள் இருக்கிறதுனால அந்த மலைகள்ல இருந்து நிறைய நதிகள் பிறக்குது அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும் மலைகளை எல்லாம் ஒன்னா இணைக்கணும் எனச்சு ஒரே ஒரு மலையாக்கிட்டோம்னா இந்தியால ஒரே ஒரு நதி தானே பிறக்கும் இல்லையா இந்த மலைகளை எல்லாம் ஒன்னா இணைக்கிறதுக்காக நான் என் பாக்கெட்ல இருந்து என்னோட முதல் காணிக்கையா 1 ரூபாய் கொடுக்கறேன் தேங்க்யூ சார் நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுகிறேன் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவசியம் இல்லை நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள் ஓட்டு போடாமலும் கூட இருங்கள் ஆனா எலெக்ஷனை புறப்பட்டு வெளியூர் கூட போங்களே இப்ப என்ன பிரச்சனைங்கிற நான் என் வேலையை பார்க்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க இந்த மைக் செட்டுக்காரர் அவர் அவர் வேலையை பார்க்க எனக்கு இமயமலைக்கு போறதுக்கு நேரம் ஆகி கொண்டிருப்பதால் நான் இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு தமிழ் 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 என்ன நாயக்கடா சார் முந்து வண்டி ஸ்டார்ட் செஞ்சு தொந்தரக்காய்க்கு நினைச்சு வள்ளாலி அச்சாஜி காடி தயார் ஆகி ஆப் ஜல்தி ஆகி நல்லா குரட்டை விட்டு தூங்குறாரு இதான் கரெக்டான டைம் லூ டைரக்டர் நீலமேகன் சாருங்களா நீங்க பேசுறபடி பண்ண ரெடி ஷூட்டிங் ரெடியா ஷூட்டிங்லாம் ரெடி உடனே கிளம்பி இருங்காடு கொண்டு வந்துருங்க இதோ பாருங்க நாம பேசுறபடி ராத்திரி ராத்திரில மட்டும் ஷூட்டிங் பண்ணி எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகி இவன் மூஞ்சில கரிய பூசிடுவேன் ஓகே சார் என்ன சார் சினிமா ஷூட்டிங் நிறைய லைட் எல்லாம் எரியும் இங்க ஒரே இருட்டா இருக்குது ஒரு லைட்டிங் காணுமே சார் இங்கிலீஷ் படம் எல்லாம் சிங்கிள் மெழுகு ஊத்தி வச்சு எடுக்கிறாங்க அது எதுக்கு தேவையில்லாம லைட்டிங் செலவு நீலவேணி ஏன் சார் ஹீரோயின்னா ஸ்லிம்மா ட்ரிம்மா இருப்பாங்க இவங்க ட்ரம் மாதிரி இருக்காங்க இந்த கதை இப்படித்தாயா ஏன்னா என் கதை பெய்ட் அப்படியா அப்படி என்ன சார் கதை அது நான் சொல்றேன் நீங்க தான் சொல்லணும் இங்க பெரிய மலை அது நடுவுல ஒரு சின்ன கிராமம் அதுல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்காங்க இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு கூடி சட்டையை காட்டுங்க சார் என்ன சார் இவங்க சட்டையை கட்டி சொல்றாங்க புருஷ பொண்டாட்டி கூட எந்த ஒளிவு பணம் இருக்க கூடாது
நீல படம் எடுக்கிறீங்க வாழ்த்துக்கள். நன்றி சத்யா. இவங்க ஐஸ்வர்யா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் ஹீரோயின். இவங்க தான். வணக்கம் சார். நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். சத்யா, சத்யா ஐஸ்வர்யா படத்துல பாக்குறத விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கா அவளை. ஐயோ, நான் அதெல்லாம் சும்மா இருப்பா. ஒரே படத்துல ரெண்டு பேரும் ஒன்னா கட்டி புடிச்சுக்கிறீங்க, முத்தல்லா வேற கொடுத்துக்கிறீங்க, வெளியூர் போனா ஒரே லாட்ஜ்ல ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து அறையில வேற தங்கிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னா எப்படி? நான் இவ்வளவு தூரம் பெருசா வந்ததுக்கு காரணமே இந்த லேடிஸ் வீக்னஸ்ல இல்லாம இருந்தது. அப்ப வீக்னஸ் இருந்தா பெரிய மனுஷன் ஆக முடியாதா? அப்படி இல்லைங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலீங்க. சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல, எனக்கு அவ வேணும். சத்யா, நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? என்னங்க, நீங்க இந்த நாட்டுக்கே முதலமைச்சரா வர போறீங்க? ஏ, உடல் பொருள் ஆவி அத்தனையுமே உங்க கட்சிக்காக அர்ப்பணிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க கேக்குற அந்த பொண்ணோட உடல் மட்டும் தானே ஆவி பெற கழிட்டு வந்துடுறேன். ஐஸ்வர்யா, நீ எனக்காக ஒரு உதவி செய்யணும். உயிருக்கு உயிரை காதலிச்ச சத்யா எனக்கு துரோகம் பண்ணிட்டா. அவனுக்கு மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு ராத்திரி என்ன உள்ள அமிச்சுட்டான். அதே மினிஸ்டர் போஸ்ட் எனக்கு கொடுங்க, ஒவ்வொரு ராத்திரியும் உங்க கூட இருக்கேன். ஆனா மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன தொடணும். நடிகை ஐஸ்வர்யா நம்ம கட்சியோட புது உறுப்பினர். வணக்கம். நாளைக்கு எடுக்க போற பதவி பிரமாணத்துல மந்திரி பட்டியல எந்த மாற்றமும் இல்ல, ஒரு சின்ன திருத்தம் தான். 14 வருஷமா சட்டத்துறையையும் கல்வித்துறையும் பார்த்துட்டு இருந்த நம்ம பொள்ளாச்சியாரு இனி சட்டத்துறையை மட்டும் பார்த்துப்பாரு. அப்ப கல்வித்துறை நம்ம கட்சியோட புது உறுப்பினரான நடிகை ஐஸ்வர்யாவை அவமானப்படுத்திட்டாங்க. என்ன நிச்சயம்? இந்த பார்ட்டியில நான் இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும். நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர், என் பேச்சு கட்டுப்பட்டு கட்சியில் இருக்கிறதுனா இருங்க, இல்லைன்னா கட்சி விட்டு போங்க. நான் இந்த கட்சியில் இருக்க விரும்பல. என்னைக்கு ஒரு தலைவன் மூளை நம்பாம சேர நம்பலானோ அன்னைக்கு இந்த கட்சி செத்து போச்சு. இனிமே இந்த கட்சியில இருந்து மந்திரிங்கிற பேர்ல
மாமா வேலை செய்ய விரும்பல. என்னங்க எல்லா மந்திரிகளும் போயிட்டாங்க, எப்படி ஆட்சி அமைக்க போறீங்க? அரசியல்ல இந்த மாதிரி ஆயிரம் சண்டை நான் பாத்திருக்கேன். சன்செட்ல கோச்சிட்டு போறவனுங்க சன்ரைஸ்ல திரும்பி வந்துருவானுங்க. இன்னைக்கு உன்ன வேண்டான்னு சொல்றவங்க நாளைக்கு நீ வேணும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை தலைவின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே வழி சத்யாதான். சத்யா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம எல்லாரும் கட்டுப்படணும். சத்யா சாதாரண ஆள் இல்ல, அவர் எடுக்கிற எல்லா முடிவும் அதிரடியா தான் இருக்கும். அடமான சத்யா திடீர்னு நீங்க படுக்க போட எங்க கதி? நீங்க கேடு கட்டு போன எனக்கு என்னங்க? எப்படியோ அறிவானந்தத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கிட வேண்டியதுதானே? நாங்க எல்லாருமே முதல்வருக்கு ஜால்ரா போட்டே வாழ்ந்துட்டோம். கட்சியில இரண்டாவது மூணாவது இடத்துல இருந்தே பழகிட்டோம். எங்கள்ல ஒருத்தரை எப்படி சத்யா முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க முடியா? கவலையே படாதீங்க, அதுக்கு ஒரு அருமையான வழி வச்சிருக்கேன். என்ன கிளி கூட வச்சு விட்டு முதலமைச்சர்? முதலமைச்சர் பாருங்க ஐயா சாமி அவுட். என்னங்க இது அநியாயமா இருக்கு? கிளி 14 சீட் எடுக்கலாம், என்னையா அர்த்தம்? புரியலீங்களா? உங்கள யாருமே சிஎம்மா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, ரெண்டாவது மூணாவது இடத்துக்கு தான் லாய்க்கு அர்த்தம். அப்ப யார் தான் சிஎம்? யார் தான் சிஎம்? தமிழ்நாட்டோட தலையத்தே மாறி போச்சியா சொல்ற? ஐயா இது சாதாரண கிளி இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் தோல்ல உட்கார்ந்து இருக்கதே கிளி, அதோட பேத்தி கிளி. எல்லா சீட்டையும் தூக்கி போட்டுட்டு உங்க தலையில வந்து உட்கார்ந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மனோட அருள் உங்களுக்கு முழுசா இருக்கு. நீங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் சத்யா. யோ தெய்வ குத்த வந்திருப்பதியா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் சத்யா. வழக்கமா நாங்க தான் கால்ல விழுவோம், நீங்க எங்க கால்ல விழுந்து கலாச்சாரத்தையே சீரழிச்சிட்டீங்களே. என்ன வந்தே கவர் கொடுக்குறீங்க? கவர் பிளஸ் அமௌண்ட், அதுதான் தம்பி கவர்மெண்ட். என்ன எடுத்துக்க, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்ல, நம்மள கல்வி மந்திரி ஆக்கிட்டாங்க. கையெழுத்தே போட தெரியாத ஏம்பர்ல 3 மெடிக்கல் காலேஜ், 8 இன்ஜினியரிங் காலேஜ், 16 பாலிடெக்னிக் இருக்கு. என்ன நர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் மட்டும் இல்ல, அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. நர்ஸ் நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். நான் புது பண்ணி கூட தமிழ்நாட்டுல நான் ஏறி இறங்காத லாஜே கிடையாது. லாஜா
அதனால சொல்ல கொடுங்க கையை உள்ள விடுங்க எத்தனை விரலையா பிடிச்சாரு விரலை எங்கையா பிடிச்சாரு என்ன மொத்த கையையும் பிடிச்சிட்டாரு என்னையா அநியாயமா இருக்கு அடிச்சது அப்படியே கேட்டா நாங்க எங்க போவோம் புரியல அஞ்சு வருஷமா நீங்க அடிச்ச பணத்தை எல்லாம் 36% வட்டி போட்டு 24 மணி நேரத்துல எனக்கு செட்டில் பண்ணலனா 12 மணி நேரத்தில் மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படும் பச்சைப்பட்டி வச்சிருக்க யாரு கொப்பட பத்த வைப்பா பத்த வைடா பரதேசி பத்த வச்சிருக்க இல்ல தம்பி வந்த உடனே கார்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கினீங்க இப்ப என்னடா தலைகீழா மாறிட்டீங்க என்ன தைரியம் இருந்தா ஒரு முதலமைச்சர் பார்த்து தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்பாங்க தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனால நான் சிஎம் ஆயிருக்கேன் சரி சிலவங்க இப்படி காட்டுறாங்க சிலவங்க இப்படி காட்டுறாங்க சிலவங்க இப்படி காட்டுறாங்க சில பேர் இப்படி கூட காட்டுறாங்க ஆனா எதுவுமே இல்லாம புது மாதிரியா அதனால இப்படி காட்டுறீங்க என்னது கரெக்ட் ஒரு எமோஷன்ல காட்டுறேன் தெரிஞ்ச சொல்ல மாட்டேன் ராஜா சரி அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சிஎம் ஆயிட்டோம் ஆயிட்டேன் சிஎம் ஆயிட்டீங்க முதல்வர் ஆனவன நீங்க செய்ய போற முதல் காரியம் என்னடா கேள்வி கேட்கிறேன் ஒரு சிஎம் பார்த்து என்ன கேள்வி கேக்குறேன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணும் என்ன பண்ணும் என்னடா பண்ணும் என்ன பண்ணும் என்ன பண்ணணும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்கள கைது பண்ணணும் அருணாக்குடி வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சு இதெல்லாம் கவரிங்கய்யா ஏதாவது இடம் கூட ஆச்சுன்னா பழையபடி முனியாண்டி விளாசுல போய் கோட்டாவுக்கு மாவு பேச வேண்டியதுதான் உன் புத்தியை காட்டித்தரல யார உரசி பாக்குற தங்கத்தையா உரசி பாக்குறது நான் கூடத்தான் என் வீட்டு பத்திரம் தோட்டம் தரவு செயின் முதல்ல எல்லாத்தையும் சந்தோஷமா கட்டி கொடுத்தேன் வாங்க ஐயா ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாத்தையும் அடிச்சிருவோம் வாங்க ஐயா சந்தோஷமா என்ன புத்தியே பாக்குறேன் அண்ணே உங்களுக்கு குடுக்கிற தெய்வம் சீலிங்க பிச்சுக்கிட்டு குடுத்திருக்கேன் எப்படி நீங்க இந்த சினிமால நடிக்க போறது இல்ல இதுல ஒரே ஒரு பொட்டியை குடுத்தீங்கன்னா நானும் ஓரமா போய் சின்ன படம் எடுத்து ஹீரோ ஆகி என் ஆசையை தீர்த்துக்குவேன் ஏண்டா என்னடா அவ்வளவு கேவலமானவன் நினைச்சியா அதுன்னு ஒரு பொட்டி மூணு பொட்டி எடுத்து சங்கர டைரக்டரா போடு ஐஸ்வர்யா ராய் ஹீரோயினா போடு வெளிநாட்டுல போய் காக்கா பலி பண்ண மாதிரி விலுக்கு விலுக்கு மூணு பாட்டு பாடு வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வராசா சரி ஒரே ஒரு கண்டிஷன் மவனே சினிமால மட்டும் சிகரெட் புடிச்ச என் கட்சிக்கார தியேட்டருக்குள்ள போட்டு போட்டி தூக்கிட்டு ஓடிப்பா டைரக்டர் சங்கர் சார் வீட்டுக்கு வண்டி விடு சங்கர் சார் வீட்டுக்கா நீங்க யார் சார் டைரக்டர் சங்கரோட அடுத்த படத்துல நான் தான் ஹீரோ ப்ரொடியூசர்
அதுவும் நான் தான். இங்க பார், முதல் பெட்டி அட்வான்ஸ், ரெண்டாவது பெட்டி ஷூட்டிங், மூணாவது பெட்டி செட்டில்மெண்ட். நான் கூட சினிமால நடிக்கணும் மெட்ராஸ் வந்தேன் சார். நீயுமா? ஏயா, மெட்ராஸ்க்கு ஊர்ல இருந்து கிளம்பி வரவங்க எல்லாம் சினிமால நடிக்கணும் கிளம்பி வருவீங்களா? சரி, எப்படி டிரைவரானே? அத ஏன் சார் கேக்குறீங்க? ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்காக ஸ்டுடியோ வாசல்ல கியூல நின்னுட்டு இருந்தேன். ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தவங்கிட்ட, டேய் இடத்த பாத்துக்கடா, பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டான்னு போனேன். வந்து பார்த்தா எனக்கு பதிலா அவன் நடிச்சிட்டு இருக்கான் சார். உன் விதியோட விளையாண்ட அந்த வில்லாதி வில்லன் யாரு? அவன் தான் சார் இப்ப சீஃப் மினிஸ்டர் இருக்கு சத்யா. முதலமைச்சர் சத்யா வீட்ல இருந்து மூணு பொட்டியை திருடிட்டு வந்தது நீதானே? நீங்க தப்பா நினைக்கிறீங்க சார், அந்த மூணு பொட்டி நான் திருடிட்டு வரல, அந்த மூணு பொட்டியை கொடுத்தே அந்த தெய்வம் தான் சார். பெட்டியை கொடுத்த தெய்வம் தான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து பெட்டியை வாங்கிட்டு இந்த பேக்கையும் கொடுக்க சொல்லுச்சு. மறுபடியும் பேக்கா? கஸ்டமர் அந்த பெட்டியில ஆயிடுங்க. ஹலோ அண்ணே, இது உங்களுக்கு ஏன் நியாயமா இருக்கா? மறுபடியும் பேக தூக்க வச்சுட்டீங்களே. ஒருத்தனை வளரவே விட மாட்டீங்களா? பாளையங்கோட்டை சிறப்பான மதுரை பஸ் மறியல், கோயம்புத்தூர் ரயில் மறியல், இந்திய எதிர்ப்பு போராட்டம், எமர்ஜென்சியில என் முதுகெலும்பு கூட உடைச்சானுங்க. இப்படி 30 வருஷமா குருவி சேர்க்கிற மாதிரி நான் சேர்த்து வச்சிருந்த செல்வாக்கு முந்தாளால் அரசியலுக்கு வந்த சத்யா காலி 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 பண்ணிட்டாயா? இதுக்கிட்ட நடிகனை கட்சியை சேர்க்காதீங்கன்னு சொன்னேன், ரோட்ல போற ஓனால தூக்கி கொந்துனீங்க, இப்ப கூத்தது குடையதுன்னு புலமைங்க என்ன? அடிச்சல்ல அவனை சும்மா விடக்கூடாது. நாலு பஸ் கொளுத்தி நாடு பூரா கலவரத்தை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லி அவன் ஆட்சியே டிஸ்மிஸ் பண்ணணும். ஆட்சியை கலைக்கிறது பழைய பாலிடிக்ஸ், ஆளையே தூக்குறது கரண்ட் பாலிடிக்ஸ். சத்யா, என்ன எங்களை பள்ளிக்கூட பசங்க மாதிரி உட்கார வச்சுட்டு நீ என்னமோ வாஜர் மாதிரி போர்டில் ஏதாவது எழுதி நிக்கிறியா? மை டியர் எக்ஸ் மினிஸ்டர், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதுல யார் பாஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்க போறேன். என்ன தப்பு? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துட வேணாம், எப்படியாவது கஷ்டப்பட்டு டியூஷன் வச்சு படிச்சு அடுத்த பரிசுல பாஸ் பண்ணிடுறேன். மூணாம் கிளாஸ் குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு எல்லாம் கிடையாது. இது என்ன பெரிய காமெடினா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கும் பதில் தெரியாது. சோ நம்ம எல்லாருமே சேம் தான். அதனால உங்களுக்கு எல்லாம் ஒரு இலாக்காவை கொடுத்து கவர்மெண்ட்ல இருந்து காரை கொடுத்து பீச் ஓரமா பங்களாவை கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு கொடுக்கறதா இருந்த எல்லா இலாக்காக்களையும் நானே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதான் சத்யாவோட கெஸ்ட் ஹவுஸ். என்ன
மனுஷனுங்க தலைவா, இவ்வளவு நாளா ஒரு நடிகை அரசியலுக்கு வரக்கூடாது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் ஒரு நடிகை நாடாள கூடாது? இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கே கொடுக்கிறேன் தலைவா. நான் கொடுக்கிற இந்த மாலையை வாங்கிக்க தலைவா. நீங்க எப்ப செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து நம்ம கட்சியில ரீஜாயின் பண்றதுக்காக வந்துட்டீங்களோ அப்பயே நீங்க திருந்திட்டீங்க. நியாயப்படி பார்த்தா இந்த மாலை நான் உங்களுக்கு முதல்ல போடணும். கண்ணே, நீ வந்த உடனே மாலை போடுதுன்னு வச்சுக்க, நம்ம ஆட்ட கோசு. ஆனா அதை பண்ணாம நீளம் ஒரு டைலாக் பேசு பாரு, உடல் பொருள் ஆவியா அப்படின்ட்டு. அதுல நான் உஷாராச்சு. ஒரு நடிகை நாடாளுறது என்னால ஒத்துக்கவே முடியாது. வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை விளைத்தாயா, அல்லது கலைஞர் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாடும் மீன்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா நீளமான பேச முடியாது. இத பிராக்டிஸ் பண்ணும்னா எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும். இனிமேலையாவது இந்த நடிகரை திட்டி அறிக்கையில கொடுக்காதீங்க. அப்படி உள்ளதல்னா வெளியே வந்து நீதி கேட்டு நடைபயணம் கிளம்பிடுமா? ஏன்னா அண்ணனுக்கு சக்கர வியாதி இருக்குது. டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காங்க. ஒரு உரையில ஒரு கட்சி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சியில ஒரு முட்டாள் தான் இருக்கணும். ஏற்கனவே அண்ணன் இருக்காரு. போன் பண்ணுங்க. ஹலோ சிபிஐ. உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி? செய்முறை: அடுப்பில் வாணலியை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி நறுக்கிய காயை போடவும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு அரைத்த இஞ்சி பூண்டுடன் மஞ்சள் தூள் என்னது கோயம்பேடு மார்க்கெட்ட வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, அங்க மொத்தம் அட்டகாசமா சமைப்பாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள விட பிரம்மாதமா சமைச்சு உங்களை அசுத்தறதுக்காக ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கே விதைச்ச விதை இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து விழுது விட்டு நிக்குது பாருங்க. என்ன ஆக்சன் ரீட்ல அங்க பாருங்க, அரச மரமும் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்பைசி எங்கே பிடிச்சா? எதுக்கு இவ்வளவு பெரிய கேரியில் சாப்பாடு எடுத்து போற? பொன்னிசாமி ஹோட்டல் புறா கறி, அஞ்சப்பர் ஹோட்டல் நயிர மீன், காரைக்குடி கவுதாரி, செட்டி நாடு சிக்கன், முனியாண்டி விலாஸ் முட்டை பிரியாணி, அது போக உடம்பு கறி கூட உள்ள வச்சிருக்க. உடம்பு இல்ல, உடம்பு அந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னு எவ சொன்னது? அகத்திக்கீரிய அவிச்சு முருங்கைக்கீரிய வறுத்து பொன்னாங்கனிய பொறிச்சு போட்டா புருஷன் எங்க பொண்டாட்டிய சுத்தி சுத்தி வருவாங்கன்னு நாங்களும் புக்ல படிச்சிருக்கோம். ஹலோ, அசைவம் இல்லாம ஆம்பளைங்களால வாழவே முடியாது. நாற்பது வருஷமா அரசியல் இருக்கேன், எத்தனையோ வட்டத்தை மாவட்டம் ஆக்கியிருக்கேன், ஒன்றியத்தை நகரம் ஆக்கியிருக்கேன், எம்எல்ஏக்கள் எல்லாம் மந்திரி ஆக்கியிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து நடுவுல வந்த நடிகனை நம்பி என்ன முதல குத்திட்டீங்கல்ல? மந்திரி பதவி கிடைக்க போதுங்கிற நம்பிக்கையில சேர்த்து வச்ச சொத்தை இழந்துட்டீங்க. இப்ப ஒண்ணு கெட்டு போல, நீங்க அத்தனை பேரும் அவனுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கி என்ன சீஎம் ஆக்குங்க. அடுத்த நிமிஷமே நான் உங்க எல்லாரையும் மந்திரி ஆக்குறேன். யார் யாருக்கு மந்திரி போய் தர்றது? நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சு நாளைக்கு எங்க 14 பேத்துக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
நான் சொல்லல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிச்சுட்டான். அவன் நமக்கு தலைவலியா இருக்கும் போது அனாசின் குடுத்துருக்கணும். இப்ப கேன்சரா வளர்ந்துட்டான். அவன் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை ஒரேடி அழிக்கணும். கோடம்பாக்கத்துல இருக்கிறவனை கொஞ்சம் தட்டி கொடுத்தாலும் கோட்டை வரைக்கும் எட்டி பாப்பான்னு எனக்கு தெரியும். அரசியல் சதுரங்கத்துல எந்த காய் எப்ப நகர்த்தி எப்ப வெட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப சத்தியா இருக்கிற செல்வாக்குல அவனை நம்ம கொலை பண்ணி சென்ட்ரல் சிபிஐ என்கொயரி சிக்கிற கூடாது. சத்தியா சாகனம், ஆனா அது மர்டரா இருக்கூடாது. என்ன சொல்றீங்க? சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஒருத்தனை கொண்ணா அது கொலை, 100 பேரை கொண்ணா அது விபத்து. புரியல? நாளைக்கு சத்தியா அவனோட ரசிகர் மன்ற தலைவரோட கல்யாணத்தை தலைமை தாங்க வரப்போறான். அந்த கல்யாண மண்டபத்தை எங்கப்பா புறப்பட்ட? என்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு என்ன வச்ச தேர்தல ஜெயிச்சு என்ன கொடுறதுக்காக அநியாயமா 200-300 பேரை கொண்டிருக்கானே, அப்படி கொண்டத்தை சரியா பெரிய அடங்கும். இங்க ஒரு அறிவானந்தம் இல்ல, 100 அறிவானந்தம் இருக்கான். அத்தனை பேரையும் உன்னால கொல்ல முடியுமா? ஒருவேளை நீ அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டா எதிர்கட்சிக்காரங்க உன்னை வெளியில் எடுப்பாங்க, அவங்க கட்சியில சேர்த்துப்பாங்க, மூலமா அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க, கடைசியில அவங்களும் யூசம் த்ரோ கிளாஸ் மாதிரி உன்னை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா நீ அரசியலுக்குள்ள வந்துட்ட, இனிமே வெளியில போக முடியாது. மத்தவங்க உன் பாப்புலாரிட்டிய மிஸ்யூஸ் பண்றதுக்கு பதிலா உன் பாப்புலாரிட்டிய உனக்கு நீயே யூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ உன்னாலதான் அந்த கட்சி ஜெயிச்சிருக்கு, அடுத்த முதலமைச்சர் தான் தான் அப்படின்னு அந்த அறிவானந்த நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் மனசு வச்சா அந்த மந்திரிகள் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு முதலமைச்சர் நாற்காலியில நீயே உட்காரலாம். சத்தியா முள்ள முள்ளால் தான் எடுக்கணும். அரசியல்வாதிகளை அவங்க ரூட்ல போய் தான் ஜெயிக்கணும். கேப் மாறி சோமாரி மொள்ள மாறி முடிச்சவிக்கி இப்படி நாட்டுல எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க. ஆனா அது மொத்தமா உங்ககிட்ட இருக்கு. இதுவரைக்கும் சாதாரண நடிகனாக இருந்த நீ மகா நடிகனா மாறணும். இந்த மந்திரி சபையை மாத்தி அமைக்கணும். 40 வருஷமா நாரிக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல் சாக்கடைய நீதான் வேட்டியை மடிச்சு கட்டி கீழறங்கி சுத்தப்படுத்தணும். இந்த கரை புடிஞ்சிருக்கிற கரை வேட்டி எல்லாம் உஜாலா போட்டு நீதாமா ஒயிட் வாஷ் பண்ணணும். இதுவரைக்கும் நீ பண்ண பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேட உனக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நீ காசிக்கு போனா உனக்கு மட்டும்தான் புண்ணியம், ஆனா கோட்டைக்கு போனா இந்த நாட்டுக்கே புண்ணியம். உன் சுயநலத்துக்காக நீ குறுக்கு வழியில போற போதெல்லாம் நான் தடுத்தேன். ஆனா இப்ப சொல்றேன், ஒரு பொது நலத்துக்காக நீ குறுக்கு வழியில போறதுல தப்பே இல்லை. எதகு ஆனந்தர் அவர்களுக்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக மக்களுக்கும் பதவியேற்க காத்திருக்கும் அமைச்சர் பெரும் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நாட்டுல எத்தனை கட்சி இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? மழை பெஞ்சா முளைக்கிற கேளா மாதிரி மாசா மாசம் ஒரு புது கட்சி முளைச்சுக்கிட்டு இருங்க. 4 பேர் ஒரு டீ கடையில் உட்கார்ந்துகிட்டு டீ குடிச்சிட்டு பேசினா அதற்கு பெயர் செயற்குழு கூட்டம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தண்ணியை போட்டு பேசினா அதற்கு பெயர் புதுக்குழு கூட்டம். பிரியாணியை பொட்டலம் பொட்டலமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு 100-150 பேர் 2 லாரியில ஏறி கிளம்புனாங்கன்னா அதற்கு பெயர் கட்சி மாநாடு. இவங்கெல்லாம் காலையில ஒரு கட்சியில டிஃபன் சாப்பிடுவாங்க, மத்தியான சோத்துக்கு இன்னொரு கட்சிக்கு போயிருவாங்க, சாயந்தரம் வேற ஒரு கட்சிக்கு போய் பஜ்ஜியை வாங்கி தின்னுட்டு நைட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு அந்த முதல் கட்சிக்கே வந்துருவானுங்க. கேட்டா கொள்கைன்னு சொல்லுவானுங்க. இப்போ நாட்டுல எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் கிட்ட போய் ஐயா சாமி உன் கட்சியோட கொள்கை என்னன்னு கேளுங்க. கரெக்டா சொல்லிட்டானுங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன செருப்பாலையே அடிங்க. வேண்டாம், அந்த கட்சியோட தலைவன் கிட்ட போய் கேளுங்க, அவனாவது கரெக்டா சொல்லிட்டான்னா நீங்க எல்லாரும் என்ன விளக்கு மாத்தாலேயே அடிங்க. தலைவனுக்கும் தெரியாது தொண்டனுக்கும் தெரியாது. காவேரி தென்பெண்ணை பாலாறு ஓடுற நம்ம நாடு எங்க இந்த கருவம் முடிச்சவங்கனால பாலைவனமா மாறிடுமோனு பயந்தேன். இவங்க கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்துறதுக்காகவும் கரபடைஞ்சு கிடக்கிற மந்திரி சபையை களை எடுக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த முதலமைச்சர் வேஷமே போட்டேன். இந்த மேடையில இருக்கிற 14 பேரும் தங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்க போறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் இவங்க யாருக்கும் மந்திரி பதவி கொடுக்க போறது இல்லை. தமிழ்நாட்டோட புது 14 மந்திரிகளை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்தேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய மந்திரிகளை மேடை கலைக்கு என்ன பாக்குறீங்க? 14 இளைஞர்களை கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி இவங்க எல்லாம் தான் மந்திரிகள் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? இது திடீர்னு எடுத்த முடிவில்லைங்க.
பல்வேறு துறையைச் சேர்ந்த சாதனையாளர்களுக்கு பரிசு கொடுக்கிற விழாவை சில நாட்களுக்கு முன்னாடி ஆனந்த மகன் பத்திரிகை நடத்துச்சு. அந்த விழாவில இவங்க பேசுற பேச்சை கேட்ட அந்த பேச்சுல ஒரு ஏக்கமும் அந்த ஏக்கத்துல இந்தியாவுடைய எதிர்காலமும் தெரிஞ்சது. அன்னைக்கே முடிவு செஞ்ச இந்த சாதனையாளர்களை கண்டிப்பா கொண்டு வந்து சட்டசபையில் உட்கார வைக்கிறோம். இது விஷயமா கவர்னர் கிட்ட கலந்து ஆலோசிச்சப்ப மந்திரி பதவி ஏத்து 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நின்று ஜெயிச்சா அந்த பதவியை தக்க வச்சுக்கலாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவெடுத்து. அது மட்டும் இல்லாம மந்திரிங்க கொள்ளையடிச்ச பணத்தை வாங்கி இந்த இளைஞர்கள் கிட்ட ஒப்படைச்சு. சார் கோவிந்தராஜ் சார், தமிழ்நாட்டில் மொத்தம் 30 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு சார். மாவட்டம் வரை எங்க டீம் போய் எத்தனை ஹைவேஸ் ரோட் போட்டிருக்காங்க, எத்தனை ரோட் போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் எத்தனை ரோடுகளுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க, அந்த லிஸ்ட் ஃபுல்லா அந்த சிடியில் இருக்கு சார். எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டு பாதிலேயே நிக்குது, எத்தனை பாலங்கள் கான்ட்ராக்ட் சரியில்லாம இடிஞ்சு விழுந்திருக்கு, எத்தனை கால்வாய்கள் சரியா பராமரிக்கப்படாமல் இருக்கு, அந்த டீடைல்ஸ் எல்லாம் அந்த சிடியில் இருக்கு சார். பொதுப்பணித்துறைக்காக நீங்க எங்களுக்கு கொடுத்த பணத்துல எல்லா வேலையும் ஸ்பீடா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 6 மாசம் அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறிடு சார். அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் மிஸ்டர் கோவிந்தராஜ், MEMTECH, சிவில் இன்ஜினியர், 10 நாளா ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு தமிழ்நாட்டினுடைய மொத்த பொதுப்பணித்துறைய இந்த 2 சீடியில் அடக்கி கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தவங்க புனியம்மாள், புனியம்மா கொஞ்சம் இங்க வாம்மா, இந்த நட போதுமா. இவங்க 10 வருஷமா பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வீட்டுல இருந்து அசம்பிளி வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அந்த புறம் இவங்க பீச் ஓரமா ஒரு பெரிய பங்களா கட்டி இருக்காங்க. அதுக்காக மெயின் ரோட்ல இருந்து இவங்க பங்களா வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. அதை தவிர தமிழ்நாட்டுல இவங்க ஒரு மண் ரோடு கூட போட்டதில்ல. புனியமா யூகோமா, 10 வருஷமா இவங்க எல்லாம் பண்ணாத 10 நாள்ல இந்த இளைஞர்கள் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட இள ரத்தத்துக்கிட்ட பதவியை ஒப்படைச்சோம்னா பட்டையை கிளப்பிட மாட்டாங்களா? மிஸ்டர் கோவிந்தராஜ் அவர்களை பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்யுமாறு ஆளுநரிடம் பரிந்துரை செய்கிறேன். யோ, என்ன விளையாண்டுகிட்டு இருக்கியா? எங்க வயசு என்ன, அனுபவம் என்ன, என்னமோ புதுமை பண்றேன் புரட்சி பண்றேன்னு மீசம் முளைக்காத பசங்களை எல்லாம் மினிஸ்டர் ஆக்கிட்டு இருக்கிய, என்ன அர்த்தம்? உங்க பேர் என்ன? நெல்லை சாரதி, சுகாதார அமைச்சர். வயசு என்ன? 81. என்ன அது, கவர்மெண்ட் சர்வெண்ட் கூட 58 வயசு ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆனா அந்த அரசியல்வாதிக்கு மட்டும் 81 வயசு ஆகியோ எரிஞ்சு எலும்பு கூட ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த பதவி நாக்காரியை விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. சத்தியமா சொல்லுங்க, நீங்க அசம்பிளிக்கு போன நாளை விட ஆஸ்பத்திரிக்கு போன நாள் தானே அதிகம். சத்யா, இந்த பார், அரசியலுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கியா? நேத்தி வரையில சைட் அடிச்சிருந்த பசங்க சட்டசபைக்கு போனானுங்கன்னா இந்த நாடு தாங்காதியா? தாங்காது. ஆனா சும்மா ஸ்டாப்புங்க, இந்த காலத்து யூத் பசங்கள்ல வீர் அடிக்கிறதுக்கு ஒண்ணுகளை டாப் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 20 வயசு சிறுசு 60 வயசு பெருசு கோயிலுக்கு போகுதுன்னு வச்சுக்கல, இந்த 20 வயசு சிறுசு ஒழுங்கா சாமி கும்பிடு. ஏன் தெரியுமா, அதை டாப் அடிக்கிற மேட்டரி எல்லாம் கோயிலுக்கு வெளியவே முடிச்சுக்கோ. ஆனா இந்த 60 வயசு பெருசு ஒண்டாட்டிக்கு பயந்துகிட்டு கோவில் காப்போட்டு வரைக்கும் சைலண்டா வரும். கோவிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒண்டாட்டி சாமியை பாக்குற பாருங்க, அப்ப இது சைட்ல இருக்கிற மாமியை பாக்கு. இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேர பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில பாத்திருப்பீங்க, அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷை பாத்திருப்பீங்க. அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு எப்படி வராங்க? அப்படி வராங்க. ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் எப்படி வராங்க தெரியுமா? இதுக்கு பேர் வாக்கிங் இல்லைங்க, ஸ்டாண்டிங். சுகாதாரமே இல்லாத இவர் சுகாதார அமைச்சராக பதவி ஏற்பதற்கு பதிலாக சுத்தமா இருக்கிற டாக்டர் ஹரிஹரன் MBBS MD FRCS அவர்களை சுகாதார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்யுமாறு மேதக ஆளுநர் அவர்களிடம் நான் பரிந்துரை செய்கின்றேன். மந்திரி பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டுல ஒரு ஆளு மணாலு முதலமைச்சர் கால விழாம இருக்காருனா அவர் நாட்டு குஞ்சரே எவ்வளவு பெரிய சேவை செய்வாரு? Thank you.
அமைச்சரா எப்படி மந்திரியா இருக்கக்கூடிய தகுதி இல்லையோ அதே மாதிரி முதலமைச்சரா இருக்கக்கூடிய தகுதி எனக்கும் இல்லை. அதுக்கு தகுதியான ஒருத்தரை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்க வேற யாரும் இல்லைங்க. சமீபத்தில் ஒரு கல்யாண மண்டபம் தீ பிடிச்சிருந்தே இல்ல, நூத்துக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுல தான் கட்டிக்க போற மாப்பிளை பறி கொடுத்துட்டு தனிமரமா நிக்கிறாங்க. கல்வி தேவிகா ஐஎஸ் அவங்க. கல்வி தேவிகா அவர்கள் இப்ப திருச்சியில கலெக்டரா இருக்காங்க. அந்த கோர சம்பவத்துக்கு அப்புறம் எத்தனையோ இளைஞர்கள் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்து கூட அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு என்னை பொது சேவையில் ஈடுபடுத்திருக்க. 24 மணி நேரமும் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வரதே தன்னுடைய லட்சியமாக ஏத்துக்கிட்டு இருக்கிற இவங்களை இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு பரிந்துரை செய்கிறேன்.